the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இந்த அளவுக்கு ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பின்னடைவு வருமா அப்படின்னு கேட்டால் இதுவரையும் வந்ததில்லை. எல்லா நாடுகளும் ஒன்றா ஒரே நேரத்தில் வெவ்வேறு பாதைகளில் தெரித்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் மெயினான பிளேயர் ரஷ்யாவை பொறுத்தவரையும் ரொம்ப ஆழமாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த சிக்கலுக்கு காரணம் ஜெலன்ஸ்கியோ இல்லை இந்த யுத்தத்தோட நாட்கள் நகர்ந்ததோ கிடையாது. இதே காலகட்டத்தில் வெவ்வேறு விஷயங்களும் வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இப்போ உக்ரைனில் சிக்கலாக இருக்குது. குறிப்பாக ஜெலன்ஸ்கி டீமுக்கு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அந்த உதவிகள், பம்ப் ஆகக்கூடிய ஆயுதமாகட்டும் பணமாகட்டும் எல்லாமே இப்போ குறைய ஆரம்பிக்குது. மெயின் பிளேயர் அமெரிக்கா தான். அமெரிக்காவை பொறுத்த வரையும் கொஞ்ச நாட்களில் எலெக்ஷன் வரப்போது ஒன்று, இது பத்தாது அப்படின்னு உள்ளூர்லேயும் சில பிரச்சனை, சீனா கூடயும் சில வம்புகள் வளர ஆரம்பிச்சிருக்கு. சீனாவை பொறுத்தவரையும் நேரடி உரசல்களை மெல்ல மெல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்தோம்னா ரஷ்யா கிட்ட அமெரிக்கா விலகிற மாதிரி நம்மக்கிட்டையும் விலகும் அப்படின்னு ஒரு தவறான கணக்கு போடுறார்கள். அமெரிக்கா ரஷ்யாவை பார்க்குற மாதிரி சீனாவை பார்க்க வாய்ப்பே இல்லை. ரஷ்யா மேலே போடப்பட்ட பொருளாதார தடைகள் மாதிரி சீனா மேலே போட்டார்கள் அப்படின்னா சீனா காணாமே போயிடும். காரணம் அது முழுக்க முழுக்க ஏற்றுமதியவே நம்பி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடு. ஆனால் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் ஒரு ஸ்டேஜில் அமெரிக்கா சைலண்ட் ஆயிரும் இல்லை பின்வாங்கும் அப்படின்னு சீனா போட்டு பார்க்குது. அதற்காக இவர்களும் அக்ரஸிவாக சில வேலைகளை அந்த திசையை நோக்கி பண்ணுறார்கள். அப்படி பண்ணும்போது உக்ரைனில் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் குறையுது. இது ஒரு பக்கம் இருக்க போக F-35 பொறுத்த வரையும் பெரிய அளவு சர்ச்சையாக மாறிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா சுமார் 85 பில்லியனுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் காணவே இல்லை, ட்ராக்லே இல்லை, எங்கே போச்சுன்னு தெரில, இதான் உண்மையான மிஸ்ஸிங் வேல்யூவானே தெரியலை அப்படின்னு பெரிய ஒரு விஷயம் பூதமாக கிளம்பியிருக்கு. 5 ஆண்டு காலங்களில் இது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக்கை விட்டு வெளியேறி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையும் ஒன்றா கிளம்புது. இப்போ F-35 பிரச்சனை எப்படி உக்ரைனை பாதிக்கும் அப்படின்னா ஏற்கனவே உக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதங்களோட பட்டியல், அதோட வேல்யூ மிஸ்மேட்ச் ஆச்சு, அது பெரிய சர்ச்சையாச்சு. அதே சமயம் கணக்கே இல்லாமல் கொடுக்குறீங்க, அந்த ஆயுதங்கள்லாம் உக்ரைன் களத்தில் இருக்காங்கிறதே சந்தேகம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள எதிர்கட்சிகள்லாம் பெரிய அளவில் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் கணக்குக்குள்ளேயே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. கணக்கெடுக்கும்போது சில, அதாவது நம்ம கொடுத்ததை விட கூடுதலாக அமௌண்ட்டை கோட் பண்ணி இதில் ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த சர்ச்சை, கால்குலேஷன் மிஸ்கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி அது பெருசாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ F-35 ஸ்பேர் பார்ட்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு இந்த வேல்யூ வரும்போது உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெட்டிகளையும் துல்லியமாக கணக்கிடுவார்கள். துல்லியமாக கணக்கிடுறது மட்டும் கிடையாது, இது கொடுக்கணுமா இது தேவையா அப்படின்னு 10 முறை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ போகக்கூடிய ஃப்ளோ கொஞ்சம் கட்டாக தான் செய்யும். இது உக்ரைனில் கொஞ்சம் கட்டாகிறதும் உக்ரைன் முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி இருக்கிறனால களத்தில் பெரிய அளவு சேதத்தை அவர்களுக்கு உருவாக்கும். சரி, மெயினான பிளேயர் அமெரிக்கா இவ்வளவு சிக்கல்களில் இருக்கும்போது அடுத்த கட்ட ஆட்கள் யார் அப்படின்னா நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் தான். ஹங்கேரியை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்லேருந்தே இதுக்கு எதிர்ப்பு தான். ஆனால் ஃபண்டுகளை சில சமயம் நிறுத்தி வச்சாலும் பல உதவிகள் நாங்களும் செய்யத்தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நாடு தான். அவர்கள் இப்போ பெரிய அளவில் இந்த யுத்தத்தினால எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பேர் சாகிறார்கள், எவ்வளவு மக்கள் வீடு இழக்கிறார்கள், அதெல்லாம் உக்ரைன் பிரஜைகளோட கஷ்டத்தை பெரிய அளவு சொல்லி ஒரு ஃபுட்டேஜஸாக ஒரு பிரச்சார வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதன் மூலியமாக இந்த யுத்தத்தை நிறுத்துறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பெரிய அளவில் நேட்டோவில் வெறும் பேச்சு தான் ஓடுது, ஆனால் செயலே கிடையாது. அப்படி பேச்சு ஓடி உக்ரைனுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது, குறிப்பாக நேட்டோவில் உள்ள நாடுகளுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. அதிகபட்சமாக இங்கே பொருளாதார இழப்பு தான் கூடுதலாக இருக்குது. இதை மறந்துட்டு மீண்டும் மீண்டும் வெறும் பேச்சு செய்கிறனால தான் இந்த ஒட்டுமொத்த கூட்டமைப்புமே ஒரு கேள்விக்குறியாக மாறுது அப்படின்னு கடுமையான ஒரு விமர்சனம். என்னடா இப்படி ஹங்கேரி ஸ்டேட்மெண்ட் வெளியிடுதுன்னு சொல்லும்போது உக்ரைனோட கஷ்டங்களை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே தான் ஒரு விஷயத்தையும் கிளப்பி விடுறாங்க. கிரிமியாவை ரஷ்யாவோட இணைச்சிட்டாங்க. இப்போ நடக்கிற எல்லா சண்டைகளுக்கும் காரணம் ஜெலன்ஸ்கி, ஜெலன்ஸ்கியோட டீமு இல்லை நேட்டோவில் இணையிறது, இதெல்லாம் தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்டு முழுக்க முழுக்க இப்போ மக்கள் கஷ்டப்படுறதை பிரதிபலிச்சுட்டு கிரிமியாவை அப்படியே ரஷ்யா கூடயே வச்சுட்டாங்க.
அதை பேச்சுவார்த்தை டேபிளில் இல்லை, உக்ரைன் மேப்லேருந்தே தூக்கி ரஷ்யாவோட இணைச்சி வெளியிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிரிமியாவை விட்டுட்டு இந்த பேச்சுவார்த்தையை, இந்த நான்கு பிராந்தியங்களை ஒத்துக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை நேட்டோவில் உள்ள நாடு பக்காவாக செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் ஜெலன்ஸ்கிக்கு பெரிய அதிர்ச்சி தான். இதுக்கு வீரவசனம் பேச வேண்டிய ஜெலன்ஸ்கியும் அவரோட டீமும் ரொம்பவுமே அமைதியாக தான் இருக்காங்க. சரி, ரெண்டு பெரிய பிளேயர்களும் இப்படி ரெண்டு திசையிலேருந்து உக்ரைனை அடிக்கிறாங்க. உக்ரைனை நாள்தோறும் ரவுண்ட் த கிளாக் தூக்கி போட்டு அடிக்கக்கூடிய ரஷ்யா இப்போ இன்னொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைன் யுத்தத்துக்குன்னே முழுக்க முழுக்க உளவு பார்க்கனே ஒரு சேட்டலைட்டை அனுப்பிச்சிட்டாங்க. ஏறக்குறைய போன மாதம் 27ஆம் தேதி அனுப்பிச்சிட்டாங்க. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப துல்லியமான சேட்டலைட் தான். ஏறக்குறைய எந்த காலகட்டத்துலையும் டேட்டாவை எடுக்கக்கூடிய அளவில் வடிவமைச்சிருக்காங்க. சேட்டலைட் கண்ணிலேருந்து உக்ரைனோட நிலப்பரப்பில் எதுவுமே மறைத்து வைக்க முடியாத அளவு, படைகளோட நடமாட்டமாகட்டும் இல்லை டாப் மோஸ்ட் விஐபிகளோட நடமாட்டமாகட்டும் பெரிய ஆயுதங்களோட மூமெண்ட் ஆகட்டும் களத்தில் எங்கெங்கே குறி வைக்கணும் அப்படிங்கிற அந்த இலக்குகளாகட்டும் ஒட்டு மொத்தமாக உக்ரைனை மட்டுமே ரவுண்ட் த கிளாக் ஸ்கேன் பண்ணி ரொம்ப துல்லியமாக எல்லா இடங்கள்லையும் ஸ்கேன் பண்ணி எடுக்கக்கூடிய அளவில் வடிவமைச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இதை ரஷ்யா வெறும் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதோட 27ஆம் தேதி நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் இப்போ பெரிய அளவு இதை கிளப்பி விடுறதே யார் அப்படின்னு பார்த்தா நேட்டோவில் இருக்கக்கூடிய அமெரிக்க எக்ஸ்பர்ட்ஸ் தான், ரஷ்யா சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் தான். இந்த சேட்டலைட்டு இவ்வளவு வேலை பண்ணும், இதுதான் இப்போ களத்தில் பல இடங்களை உக்ரைன் பறிகொடுக்கறக்கும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான சில ஆயுத கிடங்குகள் இப்போ சமீபமான இந்த 2-3 நாட்களில் குறிவைக்கப்படுது, வெற்றிகரமாக தாக்கி அழிக்கப்படுது. இதே நிலைமை தொடருச்சு அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் உக்ரைன் கையை விட்டு போயிடும். ஏறக்குறைய ஆரம்ப காலகட்டத்தில் உக்ரைன் சில போலியான படை நகர்வுகளெல்லாம் வச்சு ரஷ்யாவோட மிசைல்களெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது செஞ்சார்களா என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு நேர் மாறாக ரஷ்யா கிட்ட ஒட்டு மொத்தமாக உக்ரைனோட இராணுவ டேட்டாக்கள் கிடச்சி போயிடும். அதன் மூலமா நடமாட்டத்தை அக்யூரட்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. எது ஹை வேல்யூ டார்கெட்டோ, எது தலைவலி கொடுக்கக்கூடிய டார்கெட்டோ, அதை ரஷ்யர்கள் தூக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் இப்போ 2-3 ஆயுத கிடங்குகள் மாட்டிருச்சு. பெரிய அளவில் உக்ரைனுக்கு இழப்பு. காரணம், ஆயுதங்கள் வந்ததே பற்றாக்குறை. வந்த ஆயுதங்களும் முக்கியமான ஆயுதங்கள். இதுவரை இவர்கள் ஆயுத கிடங்கை தாக்குனது எல்லாமே வார் ஜோனுக்குள்ளே உள்ளது தான். ஆனால் இது பெரிய அளவில் போலந்துலேருந்து டெலிவரி எடுத்துகிட்டு வந்து ஒரு சேஃப் ஜோனில் வச்சு ஸ்பிளிட்டப் ஆகக்கூடிய அந்த கிடங்குகள், 3 கிடங்குகளை ரஷ்யா தாக்கியிருக்கு. இது இதுக்கப்புறம்தான் இந்த சேட்டலைட் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் இப்போ ஏஜென்சிகள் தகவல்கள் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரே நேரத்தில் 3 திசைகள்லையும் உக்ரைனுக்கு பின்னடைவு தான். இதே தொடருச்சு அப்படின்னா இந்த வருடம் இறுதியெலாம் இல்லை, இறுதிக்கு கொஞ்சம் முன்னாடியே உக்ரைன் யுத்தம் முடிகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது.